ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் பிராண்ட் நியூ வீடியோ. நம்ம எல்லாருமே மண்டே டு சாட்டர்டே பிஸியான ருட்டீனில் இருந்துட்டு சண்டே ஒரு நாளுக்காக வெயிட் பண்ணிட்டுருந்தவங்க. பட் எப்போ இந்த கொரோனா அண்ட் லாக்டவுன் வந்துச்சோ எல்லாத்தையும் தலைகீழே திருப்பி போட்டிடுச்சு. இப்போ நம்ம எல்லாரும் ரெக்கமெண்ட்ஸ் ஹவு டு ஏர்ன் மணி ஃப்ரம் ஆன்லைன். நம்ம சர்ச் பண்ணி பார்க்குறப்ப கடைசியாக நம்ம போய் நிற்கிறது ஒரு டெலி மார்க்கெட்டிங் கார்ப்பரேட் கம்பெனியாக தான் இருக்கும். சரி, இதில் போய் ஜாயின் பண்ணலாம் பார்த்தா அவனோட அஃபிஷியல் அமௌண்ட் 2000 ஆர் 5000 கட்டுற போல் இருக்கும். காசு இல்லைன்னா நான் ஓட்டியே வந்தேன், நீயும் காசு கேட்டால் என்னடா பண்ணுவேன் அப்படிங்கிற போல் ஒரு செட் ஆஃப் பீப்புளும், இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் நம்மளை சேர்ந்தால் ரிலேயபிளாக இருக்குமா, இவனை நம்பி நம்ம சேரலாமான்னு இருக்கும். ஸோ நம்ம இந்த சீரியஸில் பார்க்க போகிற எல்லா ஜாப்புமே ரிலேயபிளான ஜெனூனான டெவலப்பர்ஸ் வித் ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட். இன்றைக்கி பார்க்க போகிறது வ்ளாகிங். சரி, வ்ளாகிங்னா என்ன? நம்ம இப்போ நெட்டில் போயிட்டு ஏதோ சர்ச் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, வாட் இஸ் சிம்டம் ஃபார் கொரோனா சர்ச் பண்ணுற வச்சுக்கோங்க. நம்மளுக்கு ஒரு சில ஆர்டிகல்ஸ்லாம் வரும், அந்த ஆர்டிகல்ஸை எழுதுகிறவங்க போய் தான் வ்ளாகிங். சரிடா, அப்போ வ்ளாகிங் பண்ணுறவங்களுக்கு எப்படி அமௌண்ட் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வ்ளாக்கு நடுப்புற அங்கங்கே ஒரு சைட்லேயோ இல்லை ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து ஆட் வந்து ப்ளேஸ் ஆகிருக்கும். அந்த ஆட் எத்தனை பேர் பார்க்குறாங்களோ அதை பொறுத்து அவங்களுக்கு அமௌண்ட் க்ரெடிட் ஆகும். ப்ளஸ் கிளிக் பண்ணி அது வழியாக போகிறவங்களுக்கு அது வந்து டபுள் சார்ஜ் அப்படிங்கிற போல் அமௌண்ட் க்ரெடிட் ஆகும். சரி, ஓகே, ப்ளாகிங் யார் யாருக்கெல்லாம் செட் ஆகும்? ப்ளாகிங் அப்படின்னு பார்க்குறப்ப என்னால் 1 hour மேலே ஒரு ஆன்லைன் ஜாப் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க, ப்ளஸ் எனக்கு வந்து பேக்கெட் மணி அமௌண்ட் இருந்தால் போதும், எனக்கு வந்து மெயின் ஜாப் வேறு ஒன்று இருக்குது, சைடில் எனக்கு அமௌண்ட் வேணும் அப்படின்னு சொன்னால் கன்ஃபார்ம் ப்ளாகிங் பண்ணலாம். அண்ட் ப்ளாகிங் பொறுத்த வரைக்கும் அப் டு டேட் இன்றைக்கி என்ன இருக்கோ அதை தான் சொல்லணும் அப்படின்னு கிடையாது. உங்களுக்கு பியூட்டி டிப் தெரியுமா, நீங்கள் அதை பற்றி ப்ளாகிங் பண்ணலாம். அதே போல் உங்களுக்கு வந்து ஃபிட்னஸ் பற்றி தெரியுமா, அதை பற்றி நீங்கள் ப்ளாகிங் பண்ணலாம். அண்ட் ஒன் மோர் திங், இந்த ப்ளாகிங் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கே போட்டு நாளைக்கு உங்களால் காசு எடுக்க முடியாது. உங்கள் ப்ளாகிங் வெப்சைட் என்றைக்கு க்ரோத் ஆகுதோ அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அமௌண்ட் எடுக்க ஆரம்பிப்பீங்க. அது வரைக்கும் ஒரு நாளைக்கு $1, $2 அப்படி தான் வந்து உங்களுக்கு க்ரெடிட் எடுக்கிட்டே போகும். பட் இன்றைக்கி வந்து பல பேர் இதிலே இப்போ வீக்குக்கு லேக்கில் சம்பாதிக்க கூட இருக்காங்க. பட் அவங்க ஸ்டார்ட் பண்ணப்பையும் இப்போ டேக்கு $1 அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சரிடா, நீ சொன்னதெல்லாம் ஓகே, இப்போ நான் எப்படி ப்ளாகிங் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் கூகுளுக்குள்ளே போய்க்கிங்க. கூகுளில் போய்ட்டு www.bloggers.com, இதை வந்து அஃபிஷியல் கூகுளோட ஒரு டொமைன். இந்த டொமைனுக்கு நீங்கள் காசு கட்டணும் அப்போ அவசியம் இல்லை, ஃப்ரீயாகவே ப்ளாகிங் பண்ணிக்கலாம். நீங்கள் என்றைக்கு ஓனாக உங்கள் ப்ளாகிங் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அன்றைக்கி நீங்கள் காசு கட்டுற போல் இருக்கும். ஓகே, இதில் போய்ட்டு ஃபஸ்ட்டு இருக்க ப்ளாகை வந்து ப்ளாக் கொடுத்து உள்ளே போய்க்குங்க. உள்ளே போனதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதை நீங்கள் ஓப்பன் பண்ணுறவங்க எதுவுமே தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு ஜிமெயில் ஐடி மட்டும் இருந்தால் போதும். ஓகேவா? சரி, அதனால் அமௌண்ட்டை கொடுத்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஃப்ரீயாக ஒரு ப்ளாகிங் ஓப்பன் பண்ணுறப்போ, இப்போ உங்கள் நீங்கள் வந்து டிஎத்திக்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா www.dethics.bloggers.com அப்படின்னு வரும். எனக்கு அது போல் வர வேணாம், எனக்கு வந்து www.dethics.com அப்படின்னே வரணும் அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் நீங்கள் பே பண்ணி அந்த டொமைன் வாங்குகிற போல் இருக்கும். இப்போ மந்த்துக்கு 1000 அது போல். ஓகே, இப்போ போனோன்னே ஜஸ்ட் நீங்கள் சைன்இன் பண்ணுங்கள். உங்கள் கூகுள் அக்கௌண்ட் கொடுத்து சைன்இன் பண்ணோன்னே நீங்கள் இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதுதான் உங்களோட ப்ரிவ்யூ பேஜ். ஓகேவா? இந்த சைடில் இருக்க ப்ளஸ் சிம்பிள், இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எந்த போஸ்ட்டு போடணுமோ அதை போட ஆரம்பிச்சிடலாம். இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும், ரொம்ப ஈஸி. நீங்கள் டைப் பண்ண வேண்டியதை டைப் பண்ணிக்கிட்டு நீங்கள் என்னென்னலாம் பண்ணுமோ எல்லாமே இங்கே கொடுத்துருப்பாங்க. போல்டு, இட்டாலிக்கு, கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறது, அப்பர் கேஸு, லோயர் கேஸு, அப்பில் இமேஜ் ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இமேஜ், இது எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்போ பப்ளிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த பப்ளிகேஷன் டைம், இந்த டைமுக்கு அப்போ தான் பப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கிறப்ப நீங்கள் கொடுத்துக்கிறது இருக்கும். அதுக்கடுத்து நீங்கள் ஏதாச்சும் ப்ரொமோட் பண்ணுறீங்க அப்படின்னா அதோடய லிங்க்கு, அதையும் நீங்கள் இங்கேயும் கொடுத்துக்கலாம். இது போல் இருக்கும். அண்ட் இந்த சைடில் நீங்கள் பார்த்தீங்க அப்படிங்கிறப்ப இந்த சைடில் உங்கள் ஃபுல்லாக அந்த உங்களோட ப்ளாகுக்கு வந்துக்க ரிப்ளேஸ்
வந்து எவ்வளோ கமெண்ட்ஸ் வந்திருக்கு, எவ்வளோ ரிப்ளைஸ், எவ்வளோ ரிப்ளை உங்களுக்கு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களோட விலாகை எத்தனை பேர் பார்க்குறாங்க, இந்த டீட்டெயில்ஸ்லாம் வரும். கடைசி நீங்கள் சென்ட் பட்டனை கொடுத்தோன்னே உங்களுக்கு போஸ்ட் ஆகிடும், அவ்வளோதான். இன்றைக்கி வீடியோ கால் தான் கைஸ். நாளைக்கு இன்னும் புது வீட்டில் பார்க்கலாம். அது வரைக்கும் சைனிங் ஆஃப், தயா.